சிங் தோனி இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ், இன்னொரு பக்கம் விராட் கோலி இந்தியாவோட இப்போ எக்ஸிஸ்டிங் கேப்டன், அவரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டன். செம்மையான மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது, செம்மையான ஒரு ஃபைட்டாக இருக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இன்னொரு முறை ஒரே ஒரு டீம் தான் நல்லா ஆடி இருக்காங்க. இன்னொரு முறை சிஎஸ்கேக்கு ஒரு தோல்வி. ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ காமெண்டேட்டர், ஆஸ் அ ஃபார்மர் கிரிக்கெட்டர் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க. நம்ம சிஎஸ்கே இந்த மாதிரி ஆடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உங்கள் மக்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒரு சிஎஸ்கே ஒரு காலம் காலமாக நல்லா ஆடுற ஒரு சைடு, பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு சைடு. என்ன ஆச்சு, சடனாக என்ன ஆகிட்டு இருக்கு, சடனாக ஏன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க? நிறைய பேட்டிங் ஆர்டர் மாற்றி பார்த்தாச்சு. கேதார் ஜாதவ் கடைசி அந்த மேட்ச்சில் ஆடலை, அவருக்கு பதிலாக ஜக்தீஷனுக்கு ஒரு சான்ஸு, அவருக்கு கொடுத்த சான்ஸில் அவரும் ஒரு டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ்ஸு. ஆனால் ஆக மொத்த கடைசியாக அந்த ரெண்டு பாயிண்ட்டுங்க, அந்த ஜெயிச்ச உடனே அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்குமே, அது ஏன் வர மாட்டேங்குது சிஎஸ்கேக்கு? தோனியும் சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துன்னு தான் இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகலை. பார்க்கலாம் வரப்போகிற மேட்சஸில் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க. இன்னும் டோர்னமெண்ட்லேருந்து அவுட் கிடையாது, இன்னும் டோர்னமெண்ட்டில் ஹாஃப் வே ஸ்டேஜில் இருக்காங்க சிஎஸ்கே. 7 மேட்ச் ஆடிருக்காங்க, 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இன்னும் 7 மேட்ச் பாக்கி. அதுலேயும் நீங்கள் பை சான்ஸ் சிஎஸ்கே ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, இல்லைன்னா லக்கில் ஒரு 6 மேட்சும் ஜெயிச்சாங்கன்னா அப்பவும் குவாலிஃபை ஆகிற சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கு இதோட பெட்டர் கிரிக்கெட் ஆடி ஆகணும். இப்போ ஆடுற கிரிக்கெட்டு சிஎஸ்கே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கிடையவே கிடையாது. சிஎஸ்கே பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் கொஞ்சம் வெறிய ஆடுற ஒரு சைடு, நிறைய பிளேயர்ஸ் ரெஸ்பான்சிபிளாக ஆடுற ஒரு சைடு. பட் இந்த சமயத்தில் அந்த சைடை பார்க்கும்போது கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது, தைரியமாக இல்லாமல் ஆடுற மாதிரி இருக்குது, அந்த வெறியே இல்லை. அதே சமயத்தில் மொராலும் ரொம்ப லோவாக இருக்குங்க. பட் பார்க்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கேக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா, மன்னிக்கிறோம் சிஎஸ்கேக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா, அது அவங்க தான் அந்த ஆன்சர் பண்ணியாரோ. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பொழுதும் பேசுகிற மாதிரி சிஎஸ்கேவோட பாசிட்டிவை ஃபஸ்ட்டு பேசலாம். சிஎஸ்கே ஃபஸ்ட்டு போலிங், அவங்க போலிங் பற்றி பேசலாம். கரண் சர்மா இன்னொரு முறையாக டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ், 4 ஓவர்ஸ் 34. ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர்ஸ் 7 ரன்ஸ், நல்லா டீசெண்டாக போலிங் போட்டார். பட் 2 ஓவர் தானே கொடுத்தாங்க, இன்னும் 2 ஓவர் போட வச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் இன்னும் 1 ஓவர் போட வச்சு அந்த ஓவர் எப்படி போகிறதோ, அதுக்கப்புறமா இன்னொரு ஓவர் தேவையா இல்லையா அப்போ பார்த்துருக்கலாம். பட் கடைசியாக போட்டது வெறும் 2 ஓவர்ஸு. தீபக் சார் அந்த டாப் கடைசியாக டீசெண்டான ஒரு ஸ்பெல், ஒரு நல்ல விக்கெட்டுங்க. ஏரன் ஃபின்ச்சோட விக்கெட் ஒரு முக்கியமான ஒரு விக்கெட், ஒரு அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஒரு ஸ்பெஷல் பேட்ஸ்மேன், அவரோட பிரேக் த்ரூ ஸ்டேட் அவே கொடுத்தாரு. ஒரு ஸ்டேஜில் சிஎஸ்கே கேமில் இருந்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 13th ஒரு ஸ்டேஜில் ஆர்சிபியோட ஸ்கோர் 75-3. அப்போ தான் விராட் கோலி ஜஸ்ட் அபவுட் பாலுக்கு உரன் ஆடிந்தார், தட்டி ஆடிந்தார். நான் அப்போ எதிர்பார்த்த ஸ்கோர் மேபி ஒரு 150-155 மேக்ஸிமம். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம் அந்த ஸ்பெஷல் விராட் கோலி, ஸ்பெஷல் கிங் கோலி, கேப்டன் கோலியோட ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி நாக்கு. அதன் காரணமாகவே கடைசி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவை கொடுத்துருக்காங்க சிஎஸ்கே போலர்ஸ். அது தவிர்த்து பேட்டிங் ரைடுக்கு ஒரு அளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு 40 ரன் கொஞ்சம் ஸ்லோ ஆடினார், கொஞ்சம் இன்டென்ட் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஆடினார். பட் ஆனாலும் வர மேட்சஸில் அவருக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஒரு மேட்ச் ஒரு 40 அடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் 60 அடித்தாலும் அதுக்கப்புறமா ஒரு 2-3 மேட்ச் ஆடலை, 2-3 மேட்ச் அவருக்கு படலை, கடைசி அந்த மேட்ச் ஓரளவுக்கு ரன்ஸ் இந்த பேக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வரப்போகிற மேட்சஸுக்கு அவருக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு சைன். பட் எனக்கு பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் நம்ம ஊர் பையன், தமிழ்நாடு சேர்ந்தவர் ஜெகதீசன், நாராயணன் ஜெகதீசன், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து டீசெண்டான ஒரு நாக்குங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மேட்ச் ஜெயிக்கலை, ஆனாலும் அவரோட பேட்டிங் இன்டென்ட்டு, நல்லா சிங்கிள்ஸ் ஆடுறாரு, எப்பப்போ தேவைப்படுறது அப்பப்போ ஒரு 4 அடிக்கிறாரு. இந்த ஸ்டேஜ்லேயும் நான் என்னால் ஆட முடியும், டிஎன்பியில் பர்ஃபார்ம் பண்ண ஒரு பேட்ஸ்மேன். பட் ஐபிஎல் கிரிக்கெட்டே வேறேங்க, அவர் மேலே ஏகப்பட்ட ப்ரெஷர். அவர் வந்த இடம் கேதார் ஜாதவோட இடத்துல, பட் வந்த உடனே டீசெண்டான ஒரு ஸ்கோர். வரப்போகிற மேட்சஸில் அவர் ஆடி ஆகணும், வரப்போகிற மேட்சஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் டீசெண்டாக ஆடுவார், பர்ஃபார்ம் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, அவரோட பர்சேஸ் பண்ணி ஆகணும் சென்னை சூப்பர் கிங்ஸ். நெகட்டிவ்ஸ் அதுவும் நம்ம எல்லா வாட்டியும் பேசுறது தான். அகெயின் அந்த லாஸ்ட் ஒரு 7 ஓவர்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த 7 ஓவர்ஸில் சிஎஸ்கே கொடுத்த ரன்ஸ் 95 ரன்ஸ், ஏகப்பட்ட ரன்ஸ். எஸ் ஆடினது ஒரு ஸ்பெஷல் பிளேயர், ஆடினது ஒரு விராட் கோலி,
பட் அவர் தனியா ஒரே மனிதனா இவ்வளவு ஸ்கோர் பண்றது எனக்கு என்னமோ சரிப்பட வரல. ஒரு சிஎஸ்கே அணி ஒரு டெத் ஓவர்ஸ்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. டெத் ஓவர்ஸ்ல நார்மலா நீங்க ஒரு ட்வேன் பிராவோ எதிர்பார்ப்பீங்க. ட்வேன் பிராவோ வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர், நல்ல போலிங் போடுற ஒரு ஒரு டெத் போலர். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அதே சமயத்துல சாம் கரன் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஷார்துல் தாக்கூரோட ஒரு ட்ரிக் இருக்கு, அவருக்கு ஒரு லக் இருக்கு, விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. பட் அவரும் ஏகப்பட்ட ரன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த மேட்ச்ல. போலிங் டெத் ஓவர் போலிங் கொஞ்சம் பிரச்சனை. டாப் ஹாஃப்ல டீசெண்டா போட்டாங்க, இந்த ஃபர்ஸ்ட் 12-13 ஓவர்ஸ் டீசெண்டா போட்ட ஒரு அணி. பட் அதுக்கப்புறமா அந்த டெத் ஓவர்ஸ்ல சரியாவே போடல. நான் எதிர்பார்த்த ஸ்கோர் ஒரு 140 ஒரு 150, பட் கடைசியா அவங்க அடிச்ச ஸ்கோர் 170. டெத் போலிங் பெட்டரா ஆயானோ அகெயின் ரைட் அட் த டாப் ஷேன் வாட்ஸன் ஃபாஃப் டூ பிளேசி. எல்லா மேட்சஸும் அவங்களால அடிக்க முடியாது, பட் ஆனாலும் ஸ்டார்ட்ஸ் கொடுத்தானுங்க. நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தாதான் வரப்போகிற பேட்ஸ்மேனுக்கு ஆடுறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் வரலையா, நீங்கள் அவுட் ஆகிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடுங்க, கொஞ்சம் வேகமாக ஆடுங்க, கொஞ்சம் அடிச்சு ஆடுங்க. பட் ரொம்ப டிஃபென்சிவாக ஆடினாங்க வாட்சனாக இருக்கட்டும், அதே சமயத்தில் ஃபாஃப் டூ பிளேசிஸாக இருக்கட்டும். நிறைய முறை நான் பேசியிருக்கேன் வாட்சனை பேட்டிங்கை பற்றி. அவர் அக்ராஸ் ஆடும்போது நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்பின்னர் எதற்காக ஒரு 27 இன்னிங்ஸில், இந்த இன்னிங்ஸ் சேர்த்துட்டோம்னா 28 இன்னிங்ஸில் 18 வாட்டி ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிருக்காரு. அது நிறைய வாட்டி எப்படி அவுட் ஆகிறாருன்னா போல்டு லெக் பிஃபோர், போல்டு லெக் பிஃபோர். நீங்கள் நேராக ஆடி ஃபுல் ஃபேஸ் ஆஃப் த பேட்டில் நீங்கள் ஆடினீங்கன்னா நீங்கள் போல்டு ஆக மாட்டீங்க. அக்ராஸ் ஆடினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போல்ட் ஆகுதீங்க, பாலை மிஸ் பண்ணுவீங்க. ஸ்பின்னர் ஆடும்போது நீங்கள் ஃபுல் ஃபேஸ் ஆடினா தான் பெட்டர். நேராக டவுன் த கிரவுண்ட் அடிக்க பாருங்கள், லாங் ஆன் திசையில், லாங் ஆஃப் திசையில், போலர் தலைக்கு மேலே அந்த திசையில அடிச்சு ஆடினார்னா இந்த அளவுக்கு அவருக்கு அவர் அவுட் ஆகிற வாய்ப்பு இருக்காது. பட் அக்ராஸ் ஆடி ஆடி நிறைய முறை அவுட் ஆயிருக்காரு. ஃபாஃப் டூ பிளேசஸ்க்கு இன்னைக்கு சரியாக படலை, ஒரு கன்சிஸ்டண்டான பிளேயர் சிஎஸ்கேக்கு. பட் இந்த மேட்ச்ல அவருக்கும் ஒரு ஒரு பேட் டே. ராய்டுக்கும் படலை, மகேந்திர சிங் தோனி வந்து ட்ரை பண்ணிட்டாரு, அவருக்கும் பேட்டிங்ல சுத்தமாக படலை. சாம் கரன் வந்த உடனே அவுட் ஆனாரு. ஒரு மிடில் ஓவர்ஸ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மனிதன் பிரில்லியண்டான ஒரு பிளேயர், கேப்டன் ஆஃப் த இந்தியன் டீம், அவர் சிங்கிள் ஹேண்டடாக ஒரு டீமை ஒரு அணியை தோக்கடிச்சிருக்காரு. அந்த டீம் ஒரு சாதாரண டீம் கிடையாது. மூணு வாட்டி டைட்டில் ஜெயிச்ச அணி சென்னை சூப்பர் கிங்ஸ், ஒரு வல்லவான சைடு. ஆர்சிபி அதே சமயத்தில் ஒரு வாட்டி கூட டைட்டில் ஜெயிச்சதே கிடையாது. பட் இன்னியோட டே பிலாங்ஸ் டு த இந்தியன் கேப்டன், ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி. டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஒரே ஆள் தான் இந்த மேட்சை திருப்பியிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் சிஎஸ்கே கிட்டே இருந்தது, சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க சிஎஸ்கே போலர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஏரன் ஃபின்ச்சோட விக்கெட்டு, அதுக்கப்புறமா ஐபிடி வில்லியம்ஸ் சூப்பராக ஒரு பாலுக்கு அவுட் ஆனார், ஷார்துல் தாக்கூரோட அவுட் ஸ்விங்கர் அவுட் ஆனார். அந்த சமயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் பாக்கிங்க. ஒரு பிரம்மாண்டமான பிளேயர், பட் ஆனால் ஒரே ஒரு விக்கெட் தான் பாக்கி. அவரோட விக்கெட் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். பெருசாக ரன்ஸும் அடிக்க முடியாது. அந்த சமயத்தில் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆடினாங்க ஆர்சிபி. செம்ம கண்ட்ரோலில் போட்டிருந்தாங்க சிஎஸ்கே போலர்ஸ், கரண் சர்மா, தீபக் சாஹர், ரவீந்திர ஜடேஜா, செம்ம ஷார்துல் தாக்கூர் விக்கெட் டேக்கர், நல்ல கண்ட்ரோலாக கேம் போயிருந்தது அந்த சமயத்தில். பட் விராட் கோலி வந்து அப்படியே கேமை மாற்றிட்டாருங்க. அவரோட ஃபஸ்ட் இனிஷியல் ஹாஃப் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் 10-15 பால்ஸ் பெருசாக அடிக்காமல் நிதானமாக நான் கேமை கொண்டு போக போகிறேன், இந்த சமயத்தில் இன்னொரு விக்கெட்டை நாங்கள் விட்டோன்னா எங்களால் ஒரு 140 கூட அடிக்க முடியாது. அவர் சூப்பராக கணிச்சிட்டாரு. இந்த சமயத்தில் நான் பெருசாக அடிக்காமல் நான் கொஞ்சம் நிதானமாக ஆடியானோம், நான் கொஞ்சம் பொறுமையாக ஆடியானோம், கரெக்டான ஒரு இன்னிங்ஸை பேஸ் பண்ணிவிட்டு கடைசி ஒரு 19 பால்ஸில் ஏகப்பட்ட ரன்ஸ், எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 ரன்னு இஷ்டப்படி அடித்தாருங்க. எங்கே வேணால் அடித்தாரு, ஸ்வீப்பு 6, லாங் ஆன் தலைக்கு மேலே 6, மிட் விக்கெட்டில் 6, பாயிண்டில் ஏகப்பட்ட 4, இஷ்டப்படி ஒரு மாதிரி செஸ் மாதிரி அடிந்தார். இங்கே வெப்பியா இங்கே அடிப்பேன், அங்கே வெப்பியா இங்கே அடிக்க போகிறேன், இங்கே வெப்பியா அங்கே அடிப்பேன். என்ன பிளேயருங்க அவருப்பா, அவர் வேற இந்த டோர்னமெண்ட்டில் ஃபார்ம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் இப்போ பாருங்கள் என்ன ஃபார்மில் ஆடுறாரு பேட்டிங். அவர் சூப்பர் பிளேயர், சூப்பரான ஒரு இன்னிங்ஸ். அவரோட இன்னிங்ஸ் தான் சிங்கிள் ஹேண்டடாக இந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்கு ஆர்சிபிக்கு. அதுதான் இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். வரப்போகிற மேட்சஸில் சிஎஸ்கே என்ன பண்ணியானோ, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு நம்பிக்கையை விடக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இப்போவும் இந்த டோர்னமெண்ட்டை நான் சொல்கிறேன், சிஎஸ்கே ஒரு 5 மேட்சும் 6 மேட்சு ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக குவாலிஃபை ஆகிற சான்ஸ் இருக்குது. பட் அதுக்கு என்ன பண்ணியானோ, பாயிண்ட் நம்பர் 1,
போலிங் டெத் போலிங் பெட்டராக போட்டானோ. பாயிண்ட் நம்பர் டூ, இனிஷியல் டாப் ஹாஃபில் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்தானோ. பாயிண்ட் நம்பர் த்ரீ, பேட்டிங் ஆடும்போது பவர் பிளே ஓவர்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிச்சு ஆடியானோ, ரொம்ப டிஃபென்சிவ் ஆடின்னு இருக்காங்க, கொஞ்சம் அடிச்சு ஆடியானோ. பாயிண்ட் நம்பர் ஃபோர், நீங்கள் ஸ்பின்னர் ஆடும்போது மிடில் ஓவர்ஸில் நீங்கள் பவுண்ட்ரிஸ் வரலனாலும் நீங்கள் ஓவர் கோவர் சிங்கிள்ஸ் ஆடினே இருக்கணும். ஓவர் கோவர் பால் டு ஓவர் கோவரில் பால் டு பால் நீங்கள் சிங்கிள் ஆடினே இருக்கணும். ஒரு நாலு பால், ஒரு நாலு சிங்கிள், ஒரு ஃபோர் வரும், அந்த ஓவரில் எட்டுன்னு வந்துடும், ஒம்பது ரன் வந்துடும், ஏதாவது ஒரு ஓவரில் ஒரு சிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓவருக்கு எட்டு ரன் ஒம்பது ரன் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஆடலாம். இந்த சமயத்தில் சிஎஸ்கே ஆடுறது ஜஸ்ட் அபவுட் செவன் ரன்ஸ் அண்ட் ஓவர் அந்த மிடில் ஓவர்ஸில். நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் செவன் ரன்ஸ் அண்ட் ஓவர் ஆடவே முடியாது, ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் அது, அது கொஞ்சம் பெட்டராக ஆடியானோ. அண்ட் அதே சமயத்தில் பேட்ஸ்மென்ஸு அந்த மிடில் ஓவர்ஸில் இருக்கட்டும், டாப்பில் இருக்கட்டும், கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆடுங்க, விக்கெட் விட்டாலும் பரவாயில்ல. முந்தின மேட்ச்ல கூட கேகேஆரோட ஏகப்பட்ட விக்கெட்ஸ் கையில் இருந்தது, கையில் விக்கெட்டை வச்சு என்ன பண்ண போறோம், மேட்ச் ஜெயிச்சானுமே அடிச்சு ஆடுங்க, ஃப்ரீயா ஆடுங்க, தைரியமா ஆடுங்க. 2020 மேட்ச் தானே இது, தூக்கி தூக்கி அடிங்க, பரவாயில்ல. பெரிய கிரவுண்ட்ஸ் நான் ஒத்துக்கிறேன், இந்தியா மாதிரி சின்ன கிரவுண்ட்ஸ் கிடையாது பெரிய கிரவுண்ட்ஸ், பட் ஆனாலும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுங்க, தைரியமா ஆடி ஆனோம், அப்போதான் உங்களால சிஎஸ்கே யாராவது ஜெயிக்க முடியும். அதுதான் சிஎஸ்கேயோட பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டு, தைரியமா ஆடுற ஒரு சைடு, அந்த தைரியத்தை காமிங்க, அந்த தைரியத்தை நீங்க காமிச்சிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம திருப்பி கண்டிப்பா வருவோம்னு சொல்லி, பட் அவங்க தான் ஆடி ஆனோம். அண்ட் இன்னும் ஒண்ணு, இது வரைக்கும் இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல சிஎஸ்கே எல்லா மேட்சஸும் சேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல ஆடினதே கிடையாது. மேபி வரப்போற மேட்சஸ்ல தோனி டாஸை ஜெயிச்சு நம்ம முதல்ல பேட்டிங் ஆடலாம் அந்த டிசிஷன் எடுத்தாருன்னா ப்ராபப்ளி அங்க வேணும்னா சிஎஸ்கேவோட ஃபார்ச்சூன்ஸ் மாறத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து லெவனை பத்தி கொஞ்சம் பேசணும், மேபி தேவைப்பட்ட ஒரு பிராவோவை ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஜென்யூன் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஜாஸ் ஹேசல்வுட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர், அவர் ஒரு மேட்ச் தான் ஆடிருக்காரு, அந்த ஒரு மேட்ச்ல டீசெண்டா போலிங்க போட்டாரு, அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் கொஞ்சம் தேவைங்க சிஎஸ்கே போலிங் அணியில. ஷார்துல் தாக்கூர், தீபக் சாஹர், சாம் கரன், ட்வேன் பிராவோ, கிட்டத்தட்ட எல்லா போலர்ஸும் சேம் ஸ்பீட்ஸ், ஒரு 130, ஒரு 135. நீங்க நல்ல டீம்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு பும்ரா ஒரு 140 போடுற ஒரு போலர், ககிசோ ரபாடா 140, ஆண்ட்ரிக் நாக்கியே 150, கிறிஸ் மாரிஸ் ஒரு 150, குட் சைட் நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க, பேட் கமின்ஸ் ஒரு 145, 150. ஒரு ஒரு வேக் பந்து வீச்சாளர் ரொம்பவே அவசியங்க. நான் சொல்றது ஜென்யூன் பேஸ், ரா பேஸ். ஜாஃப் ராச்சர் இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு, அவரும் ஜென்யூன் பேஸு, அந்த ஜென்யூன் பேஸ் நம்ம கிட்ட எந்த போலர் கிட்டையும் இல்லை. ஜார்ஜ் ஹேசல்வுட் ஒரு 140 போடுற ஒரு போலர், அவரை ப்ராபபிளி அடுத்த மேட்ச் நீங்கள் ஆட வைக்கலாம். இல்லைன்னா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், ட்வேன் பிராவோவை நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு மேபி ஒரு இம்ரான் தாஹிர். இம்ரான் தாஹிர் சூப்பராக போட்டிருக்காரு, செம்ம ஃபார்மில் இருக்காரு, சிபிஎல்ல ஏகப்பட்ட விக்கெட்ஸ், இந்த வருஷம் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டோட செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் வேர்ல்டு கிரிக்கெட்டில். அண்ட் மறக்காதீங்க சிஎஸ்கேயோட லக்கி மேஸ்காட், அவர் விக்கெட் எடுத்து பருப்பாரு, செம்மையா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஒரு வெறி வேணுங்க ஆன் த ஃபீல்டு, மேபி இம்ரான் தாஹிர் இல்லைனா ஒரு ஜார்ஜ் ஹேசல்வுட், இவங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆகும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, பெட்டர் கிரிக்கெட் ஆடி ஆகணும், பெட்டர் கிரிக்கெட் ஆட முடியும் சிஎஸ்கேயால், நம்பிக்கை எடுக்காது, நம்பிக்கை விடாதீங்க கண்டிப்பாக. இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கல, என்னடா இவர் இப்போ சொல்லிட்டு இருக்காரு ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு, நான் இப்பவும் சொல்கிறேன், சிக்ஸ் மேட்சஸ் ஜெயித்தாலும் இல்லை நான் ஃபைவ் மேட்சஸ் ஜெயித்தாலும் குவாலிஃபாயர வாய்ப்பு இருக்குது.